இருபத்தி ரெண்டு உலக பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும் பாகம் பதினைந்து சரித்திரத்தை திருப்பிய சாதனையாளன் நிமால் நாகராஜா உலக சரித்திரத்தில் பிரமிக்க வைத்த பேரரசாக பிரமாண்டமாக எழுந்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக கோலோச்சிய ரோம பேரரசு ஆரம்ப காலங்களில் ஒரு குடியரசாகவே இருந்தது என்பது நம்ப முடியாத ஒரு உண்மை வெறும் மூன்று மைல் சுற்றளவுடன் ரோம் நகரை மையமாக வைத்து தோன்றிய ரோம குடியரசு செனட் எனப்படும் பிரபுக்கள் சபையால் வெற்றிகரமாக நிர்வகிக்கப்பட்டது ஆண்டுக்கு ஒரு முறை பிரபுக்கள் சபையால் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை பொறுப்பு வகிப்பார் தலைவரின் கீழ் இராணுவம் இருக்க நாட்டின் கஜானா பிரபுக்கள் சபையிடம் இருக்கும் இந்த ஒழுங்குமுறையால் தனிநபரின் ஆட்சியில் இல்லாமல் ஜனநாயக தன்மையோடு தாங்கள் இருப்பதையிட்டு ரோமர்களுக்கு ஏகப்பட்ட இருமாப்பு ஆனாலும் காலப்போக்கில் குடியரசின் அதிகாரம் பிரபுக்களிடம் குவிந்து போய் சபையில் ஏகப்பட்ட ஊழல்கள் மலிந்து விடவே இந்த ஜனநாயகம் கேள்விக்குறியாயிற்று இந்த நேரத்தில்தான் தான் ரோமின் ஐநூறு ஆண்டுகால குடியுரிமை முறைக்கு சவால் விட்டு அதனை முற்றாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒருவன் ரோமில் பிறந்தான் உலக வரலாற்றில் தோன்றிய ஒப்பற்ற இலட்சிய தலைவர்களில் ஒருவனும் அதீத வீரமும் இணையற்ற விவேகமும் கொண்டவனும் மிக அற்புதமாக பேசக்கூடியவனும் தனது போர்த்திறமையால் ரோம குடியரசின் எல்லைகளை விஸ்தரித்தவனும் உலக பேரழகியன இன்று வரை சிலாகிக்கப்படும் கிளியோபேட்ராவின் ஆசை காதலனுமான அந்த பெருவீரன் ஜூலியஸ் சீசர் சரித்திரத்தில் சாகா கொண்ட சீசரின் வாழ்வு கம்பீரமான ஒரு காவியம் கயமை தனத்தால் வீழ்ந்த பெரும் இலட்சியவாதியின் இணையற்ற கதை அது சீசர் பிறந்தது பெரும் செல்வந்த குடும்பத்தில் என்றாலும் காலம் சீக்கிரமே சீசரை ஓட்டாண்டியாக்கியிருந்தது சீசரின் பதினாறாவது வயதில் தந்தை இறந்து போகவே குடும்ப பொறுப்பை சீசர் தன் தோள்களில் சுமக்க வேண்டி வந்தது இது போதாது என்று உள்நாட்டு குழப்பத்தில் சீசரின் தந்தை எதிர்த்தரப்புக்கு ஆதரவளித்தார் என காரணம் காட்டி அவனது முழு ரோம அரசு பறித்துவிடவே சீசரின் குடும்பம் கடன்பட்டு வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாயிற்று சீசர் தன் இலட்சியத்தை நோக்கி இடையறாது வேலை செய்யும் வேகம் கொண்டவன் செல்வத்திலும் செல்வாக்கிலும் ரோமில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டுமென்ற சீசரின் சிறுவயது கனவு நாளாக நாளாக அவனது நெஞ்சத்தில் கொழுந்து விட்டெறிய தொடங்கியது அவனது நோக்கத்தை அடைய வேண்டுமானால் அவன் அரசியலுக்குள் குதிக்க வேண்டும் அரசியலில் முன்னேற வேண்டுமானால் சீசர் தன் போர்த்திறமையை முதலில் நிரூபிக்க வேண்டும் அதுவே வீரத்தை விரும்பும் ரோம மக்களின் மதிப்பை சம்பாதிக்கக்கூடியது கூடியது பத்தொன்பது வயதில் சாதாரண போர்வீரனாக தொடங்கிய சீசரின் போர்வாழ்வு அவனது யுத்த திறமையால் மிக விரைவிலேயே படையொன்றுக்கு தளபதியாக்கியது அடுத்தடுத்த அவனது போர் வெற்றிகள் வீரர்களிடையே அவனுக்கு பெருமதிப்பை உருவாக்கியது மெதுமெதுவாக சீசரின் பெயர் ரோமில் பிரபலமாக தொடங்கியது அரசியலுக்கு அவசியமான பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள தொலைவில் இருந்த அப்பலோனியஸ் எனும் தத்துவாசிரியரிடம் கல்வி கற்க சீசர் தீர்மானிக்கிறான் பயணத்தின் இடைவெளியில் கடல் கொள்ளையர்களினால் அவன் கடத்தப்படுகிறான் தன் விடுதலைக்கு பணைய தொகையாக கொள்ளையர்கள் வைத்த தொகையைப் பார்த்து கொதித்து போன சீசர் எனது மதிப்பு உங்கள் பணைய தொகையை விட பல மடங்கு அதிகம் குறைவாக கேட்டு என்னை அவமானப்படுத்தாமல் அதிகமாக கேளுங்கள் எனச் சொல்லி கொள்ளையர்களை சந்தோஷப்படுத்தினானாம் அதோடு நில்லாமல் பணையத் தொகையை தானே சேகரித்து கொடுத்து விடுதலையாகும் போது உங்களை ஒரு நாள் கைது செய்து உயிரோடு சிலுவையில் அறைவேன் என கொள்ளையர்களுக்கு எச்சரிக்கை விட அவன் நிறையவே தமாஷ் பண்ணுகிறான் என கொள்ளையர்கள் சிரித்துப் போனார்களாம் சொன்னதை எப்போதும் செய்து முடிக்கும் சீசர் விடுதலையாகி வெறும் முப்பத்தெட்டு நாட்களுக்குள் ஒரு படை திரட்டி அத்தனை கொள்ளையர்களையும் கைது செய்து சிலுவையில் அறைந்து தான் நிறையவே ஆபத்தானவன் என எதிரிகளுக்கு காட்டி போனான் சீசர் தன்னுடைய நோக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோரி கொண்டிருந்த போது ரோம குடியரசுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்து சேர்ந்தது அது அடிமைகளின் புரட்சி வடிவில் வந்து சேர்ந்தது அந்த காலங்களில் வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகளின் வீரர்களையும் குடிமக்களையும் அடிமைகளாக்குவது வழக்கம் இரண்டு மில்லியன் அடிமைகள் அப்போது ரோமக் குடியரசில் இருந்தார்கள் வீதிகள் அமைப்பது வீடுகளில் வேலை செய்வது போன்ற கடினமான வேலைகள் அடிமைகளுக்கு கொடுக்கப்படும் அடிமைகளில் கட்டுமஸ்தான ஆண்கள் ஆபத்தான ஒரு விளையாட்டுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் ரோமாபுரியின் போர் அரங்குகளில் மக்களை களிப்பூட்டும் வீர விளையாட்டுகளில் அடிமைகள் காட்சி பொருளாகுவார்கள் காட்டு விலங்குகளுடனும் மற்றிய அடிமைகளுடனும் போர் நடக்கும் வெற்றி அல்லது கொடுமையான மரணம் வரை இந்த விளையாட்டு தொடரும் கிளாடியேட்டர்கள் என அழைக்கப்பட்ட இந்த வீரர்களின் மரண விளையாட்டுகள் நடந்த கொலீசியம் எனும் மாபெரும் நிகழ்வட்ட வடிவமான மண்டபத்தை இன்றும் ரோம் நகரில் காணலாம் கிளாடியேட்டர்களில் மிகவும் புகழ் வாய்ந்த பெரும் வீரன் ஸ்பாட்டகஸ் தனது அடிமை வாழ்வில் இருந்து ஒரு நாள் தப்பித்து ஓடிய அவனின் பின்னால் மற்றைய அடிமைகளும் கூட்டிச் சேரவே ரோம குடியரசை கருவறக்கிறோம் என ஸ்பாடகஸ் பிரகடனம் செய்தார் அடுத்தடுத்து ரோம படைகளை தாக்கி அடிமைகளின் படை வெற்றி பெறவே ஸ்பாட்டகஸின் பின்னால் ஒரு இலட்சம் அடிமைகள் திரண்டார்கள் தொடர்ச்சியாக பெரும் படைகளை ரோம குடியரசு அனுப்பினாலும் ஸ்பாட்டகஸின் வீரத்துக்கு முன்னால் எவராலும் நின்று பிடிக்க முடியவில்லை அடிமைகளின் போராட்டத்தை முன்னெடுத்த ஸ்பாட்டகஸின் புகழ் இன்றுவரை நிலைத்து வாழ்கிறது பொதுவுடைமை தத்துவத்தை முன்மொழிந்த கார்ல் மார்க்ஸ் ஸ்பாட்டகஸ் எனது கதாநாயகன் என புகழ்ந்தார் பிரபல பிரான்சிய தத்துவாசிரியரான வோல்டயர் ஸ்பாட்டகஸின் போர் ஒன்றுதான் உலகில் நடந்த போர்களில் நேர்மையானது என சிலாகித்தார் ரோமப் படைகளை சின்னாபின்னமாக்கியபடி ஸ்பாடகஸின் படை ரோம் நகரை நோக்கி விரைந்து வந்தது ஸ்பாடகஸின் வெற்றிக்கும் ரோமின் வீழ்ச்சிக்கும் இடையே நின்றது ஒரே ஒரு ரோமப் படை அதன் பலமோ வெறும் முப்பத்தையாயிரம் போர் வீரர்கள் கிராசஸ் எனும் ரோமின் மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் அந்த படையின் மொத்த தளபதியாக நின்றான் அந்த படையின் ஒரு அணி தளபதியாக யூலியஸ் சீசன் தாங்கள் தோற்றால் ரோம் வீழ்ந்துவிடும் என்பது தளபதி கிராசஸுக்கு நன்றாகவே தெரியும் மேலதிக படைகள் வரும் வரை பின்வாங்குவது என அவன் முடிவெடுக்கிறான் ஒரு இலட்சம் மூர்க்கமான படை வீரர்களுடன் முன்னேறி வரும் ஸ்பாடகஸின் முன்னால் நிற்க எவன்தான் விரும்புவான் போர் முனையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் விரல் நுனியில் வைத்திருப்பவனும் இக்கட்டான எந்த சந்தர்ப்பத்தையும் தன் வீரத்தாலும் விவேகத்தாலும் தனக்கு சாதகமாக மாற்றி போரில் வெற்றி பெறுபவனுமான சீசருக்கு பின்வாங்கும் முடிவு வெறுப்பை தருகிறது முன்னேறி தாக்குவோம் வெற்றி பெறலாம் என தளபதியை அறகுறை மனத்துடன் சம்மதிக்க வைக்கும் சீசருக்கு திட்டம் பிழைத்தால் தன் தலை மட்டுமல்ல தனது எதிர்காலம் மட்டுமல்ல மொத்த ரோமா புரிக்கும் அது ஒரு முற்றுப்புள்ளி எனவும் தெரியும் ஆனாலும் தன் திட்டத்தில் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இரவிரவாக காட்டுக்குள்ளால் நடந்த ரோமப்படை படை அதிகாலை வெளுக்கும் போது ஸ்பாடகஸின் படை மீது பாய்கிறது திடீர் தாக்குதலில் சற்றே நிலை குலைந்தாலும் ஸ்பாடகஸின் படை வெறிபிடித்து தாக்குதலை தொடங்குகிறது ஸ்பாட்டகஸின் புரட்சியின் விளைவை சீசரின் எதிர்காலத்தை ரோமின் தலைவிதியை தீர்மானித்த அந்த பெரும் போரில் தலைகள் உருளத் தொடங்கின சீசரின் வாள் இடைவிடாது சுழன்றது வரலாறு பெரும் அழிவு ஒன்றை தன் பக்கங்களில் எழுதத் தொடங்கியது